தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் சூழல் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். வைரஸ் காய்ச்சல் தொடர்பாக பொதுமக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இன்ஃபுளுயன்சா H3N2 வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதால் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வை முன்கூட்டியே நடத்தி முடிக்க கல்வித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்கு ஒருவருக்காவது அரசின் திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து முதலமைச்சர் பணியாற்றுகிறார் என்றும் அவரோடு அவர் காட்டுகின்ற வழியில் நான் பணியாற்றி வருகிறேன் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள ஒருங்கிணைந்த விமான முனையங்களின் முதற் கட்டட திறப்பு விழா வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விமான நிலைய முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி வரும் 27ஆம் தேதி சென்னைக்கு வருகை தர உள்ளார். இந்திய ஜனநாயகம் சீர்குலைந்து வருவதாக ராகுல் காந்தி லண்டனில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்க மாட்டார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை போலீசார் கைது செய்வதை தடுக்க அவரது தெஹ்ரீக் இன்சாப் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் வீட்டிற்கு முன்பு திரண்டிருந்தனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியும் கேட்கவில்லை, மாறாக வன்முறையில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். மேலும் தண்ணீரை பீச்சு அடித்து தடியடியும் நடத்தினர். இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. மெட்டா நிறுவனம் தனது நிறுவனத்தில் பணியாற்றி வருவோரில் கடந்த ஆண்டு இறுதியில் மட்டும் சுமார் 11,000 பேரை பணி நீக்கம் செய்தது. இந்நிலையில் மெட்டா நிறுவனம் மேலும் 10,000 பேரை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருக்கிறது. பணி நீக்கம் பற்றிய அறிவிப்பு வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. ட்விட்டர் கணக்கை பாதுகாப்பது குறித்து எலான் மஸ்கை டாக் செய்து கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கேள்வி எழுப்பியுள்ளார். எனது ட்விட்டர் கணக்கில் தொடர்ந்து பாப் அப் வருகின்றது என்று கூறியுள்ள அவர், மார்ச் 19ஆம் தேதிக்கு முன் எனது கணக்கை எப்படி பாதுகாப்பது என்பதை சரியான திசையில் சுட்டிக்காட்டுங்கள் என கூறினார். இதற்கு நிறைய ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.